இப்போ வந்து பொட்டேட்டோவை பாயில் பண்ணிக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். இது என்ன ஊற்ற உருளைக்கிழங்கு வந்து எந்த சாதத்துக்கு வேணால் எடுத்துக்கலாம். செம்ம பர்ஃபெக்ட் டேஸ்டில் இருக்கும். எந்த சாதத்துக்கு தொட்டுக்கிட்டாலுமே நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். பொட்டேட்டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். பொட்டேட்டோ வந்து 70% மட்டும்தான் பாயில் ஆகணும். 100% பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் ஆயிலில் வேறு ஃப்ரை பண்ணணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொலக்கொலன் வந்து பொட்டேட்டோ ஆகிடும். அதனால் நம்ம கிறிஸ்பியாக பண்ணுறதுனால கிறிஸ்பியாக தான் வேணும். கொலக்கொலன் நம்மளுக்கு வர வேணாம். அதனால் நம்ம 70% மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஒன்று விடாமல் எனக்கு உள்ள கிழங்கு பிடிக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோ வந்து இதில் ஃப்ரை பண்ணலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே எடுத்துக்கலாம். அதாவது கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. ஓ, எங்கே வைக்கணும் எங்கே வைக்கணும்? இது அப்படியே கொடுத்தா சாப்பிட்றல்ல. போயிடு போயிடு, அடுப்பே அடுப்பே ஆஃப் பண்ணியாச்சு. அதனால பொரியுது அந்த ஹீட் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் போட்டு தாளிக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு. பூண்டு வந்து இடிச்சுக்கோங்க. போதும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம்.
பீன்ஸ் சாப்ட் ஆன இன்னும் ஒன்று போடு வாரவே மாதிரி போது போ காஷ்மீரி சில்லி பவுடர் இட்லி பொடி இந்த இட்லி பொடி வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா பஞ்ச் அந்த பைண்டிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக இட்லி பொடி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதோ பாருங்க இட்லி பொடி போட்ட உடனே செம்மையாக இருக்கும், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க, வாய் நம்ம நம்ம ஊர்த்து சாப்பிடணும் போல இருக்கு. ஓகே இது ரெடி ஆயிடுச்சு, லாஸ்டாக மேலே இந்த ரசத்தை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்க, தினமும் உங்க வீட்டுல ரசம் மட்டுமே தான் பண்ணுவீங்க. அப்படி ஒரு அருமையான ரசம் இது. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம கிறிஸ்பியா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கெட்டதா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லதா இருந்தா எடுத்துக்கிறோம், கெட்டதா இருந்தா இருந்தா தெரிக்கிறோம். Eat good, feel good. நல்லதே சாப்பிடுங்க, நல்லதே நினைங்க. இது ஜோட் சாட்டிச்சே.